கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேருக்கும் நவம்பர் 8 தேதி வரை நீதிமன்ற காவல். கோவை நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் கார் சிலிண்டர் வெடிப்பில் உயிரிழந்த ஜமேசா முபின் வீட்டிலிருந்து 109 பொருட்கள் பறிமுதல். வெடிகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக என்ஐஏ முதல் தகவல் அறிக்கையில் தகவல். கோவையில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தரப்பில் விளக்கம். கோவையில் 31 தேதி அனுமதியின்றி முழு அழைப்பு போராட்டம் நடத்தினால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் 4 நாட்களில் முழு விவரங்களையும் திரட்டி என்ஐஏவிடம் தமிழ்நாடு அரசு கொடுத்துள்ளது. காவல்துறையின் நடவடிக்கையை விமர்சித்த ஆளுநர் கருத்துக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவல் எதிரொலியாக நாமக்கல்லில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. உதகை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கேரள எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். தமிழ்நாட்டில் 19% ஈரப்பதம் கொண்ட நெல்லை கொள்முதல் செய்ய ஒன்றிய அரசு ஒப்புதல். 22% வரை அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசு கோரியிருந்த நிலையில் 2 விழுக்காடு மட்டுமே உயர்த்தி அறிவிப்பு. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 2% மட்டுமே உயர்த்தியதால் விவசாயிகள் ஏமாற்றம். ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்து ஈரப்பத அளவை 22% வரை உயர்த்த வேண்டுமென வலியுறுத்தல். விழுப்புரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம். முதலாம் ஆண்டு மாணவிகளும் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முதன்முறையாக கிராமங்களைப் போல நகரங்களிலும் நகரசபை கூட்டம் நடத்த முடிவு. 1 தேதி சென்னை பம்மலில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பார் என அறிவிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது மத்திய தணிக்கைத் துறை அறிக்கை அடிப்படையில் வழக்கு பதிவு. டெண்டர் முறைகேடு வழக்கில் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தகவல். கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் தருவதாக கூறுவதை தடை செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு காங்கிரஸ் கட்சி கடிதம். நாடு முழுவதும் காவல்துறையினருக்கு ஒரே சீருடை. மாநில உள்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி யோசனை. யமுனை ஆற்றில் மிதக்கும் நச்சு நுரையை கரைக்க எதிர்ப்பு. நுரையை கரைக்க சென்ற டெல்லி அரசு அதிகாரிகளுக்கு பாஜக எம்பி பர்வேஷ் வர்மா மிரட்டல் விடுத்ததாக புகார். கமுதி அருகே பசும்பொன்னில் கும்பாபிஷேக நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தேவர் குரு பூஜை. எடப்பாடி பழனிசாமி வாழ்க என கோஷமிட்டதற்கு எதிர்ப்பு எழுந்ததால் சலசலப்பு.
கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை விசாரிக்க ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையில் குழு. உதகை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தகவல். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்த காதல் ஜோடிக்கு திருமணம். மருத்துவமனை வளாகத்திலேயே மலர்ந்த காதல் திருமணத்துக்கு அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து. சென்னை மழைநீர் வடிகால் பணிகள் சிறப்பாக நடப்பதாக பாஜக கவுன்சிலர் பாராட்டு. முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்வதை சுட்டிக்காட்டியும் பாராட்டு. ஜெயலலிதா சிகிச்சை பெற்றபோது ஓ பன்னீர்செல்வம் மௌனமாக இருந்ததே மரணத்துக்கு காரணம். கிருஷ்ணகிரி கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. அங்கீகாரம் பெறாத வீட்டு மனைகளுக்கு அரசு சார்பில் சாலை அமைக்கப்படுகிறதா? ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கேரள மாநிலம் வயநாட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த புலி பிடிபட்டது. 14 பசுக்களை கொன்று ஒரு மாதமாக அச்சுறுத்திய புலி வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. நெல்லையில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் காலாவதியான மருத்துவ கழிவுகள். விதி மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை துணை இயக்குநர் உறுதி. மின்மயமாக்கல் பணிகள் நிறைவடைந்த காரைக்குடி மானாமதுரை இடையே ரயில் பாதையில் ரயில்வே தலைமை பொறியாளர் ஆய்வு. மதுரை கோட்டத்தில் மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் நிறைவு பெறும் என தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.